வணக்கம் டக்கர் டெக்கிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எம்ஐயோட நியூஎஸ்ட் ஃபோன் A1. அண்ட் எம்ஐ இல்லைனாலே எப்பயுமே ஹார்ட்வேர் சூப்பராக இருக்கும், கொடுக்குற காசுக்கு நிறையாவே ஹார்ட்வேர் கொடுப்பாங்க. பட் அவங்க சாஃப்ட்வேர் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்காது, அந்த எம்ஐயுஐ ரொம்ப ப்ளோட்டடாக இருக்கும். பட் திஸ் டைம் தே கம்மிங் வித் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு. எஸ், ஆண்ட்ராய்டு 1 ஒரு ப்ரோக்ராம், கூகுளோட பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வராங்க. ஸோ குட் நியூஸ் ஃபார் ஆல் த ஸ்மார்ட் ஃபோன் லவர்ஸ். மிட்ரேஞ்சில் ஒரு கலக்கு கலக்க போகிறாங்க அவங்களோட புது ஃபோன். இந்த ஃபோனில் என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னால், ஒரு ப்ரீமியமான மெட்டல் பாடி, பட் நிறையா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இது ஆல்ரெடி வருது. பட் அகேன் இவங்க என்ன கொண்டு வராங்கன்னா, டுவல் கேமரா செட்டப். நீங்கள் கேட்கலாம் K8 நோட்லேயும் இருக்குது, மோட்டோஜிலையும் இருக்குன்ட்டு. பட் இதனை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மூணு டைப் ஆஃப் செட்டப் இருக்குது டுவல் கேமராவில். ஒன் வந்து கலர் ப்ளஸ் கலர், ரெண்டுமே கலர் தான் சென்ஸ் பண்ணும். இந்த மாதிரி கேமராஸ் வந்து கொஞ்சம் சீப் குவாலிட்டி. இது வந்து லெனோவா K8 நோட்டில் இருக்குது. இதுக்கு அடுத்து ஸ்லைட்லி பெட்டர் வந்து, ஒன்று வந்து கலர் சென்ஸ் பண்ணும், ஒன்று மூணு ஒன்று பிளாக் அண்ட் ஒயிட். இது ரெண்டை வச்சு டெப்த் ஆஃப் ஃபீல் சென்ஸ் பண்ணும். இது மோட்டோ ஜியில் இருக்குது. அண்ட் இப்போது ஐஃபோன் 1 Plus-லாம் என்ன இருக்குன்னா, ஒன்று ஒயிட் லென்ஸ், டெலிமேட்டிக் லென்ஸ். ஸோ இதை தான் வந்து இவங்க இந்த பட்ஜெட் மாடல்லே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஐஃபோனோடையும் 1 Plus-ஓடையும் கம்பேர் பண்ணுறாங்க. தேட் ஐ திங்க் இஸ் பியூர் நான் சென்ஸ். பட் அந்த லீக்ல வருது இது. அந்த லெவல் இல்லைனாலும் அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஃபோட்டோஸ்லாம் நல்லாயிருக்கு. பேக் கேமரா இஸ் 12x12 மெகா பிக்சல் கேமரா. அண்ட் பிக்சல் சைஸ் வந்து இது 1 Plus 5-ஓட ஜாஸ்தி. பிக்சல் சைஸ் இன் 1 Plus 5 இஸ் 1.12, இதில் 1.25. பட் இது எக்ஸ்டென்சிவ் யூஸில் தான் தெரியும். இது வந்து ஆக்சுவலி ப்ராக்டிக்கலாக பார்க்கும் போது அவ்வளோ யூஸ் இருக்குமா இல்லையான்ட்டுன்னு. அவங்க லான்ச்சில் காமிச்ச இமேஜஸில் பார்க்கும் போது இருந்துச்சு. பட் ஆல்வேஸ் அது கிமிக்ஸ் நிறையா இருக்கும், எடிட் பண்ணி தான் காட்டுவாங்க. இதோட இன்டெப்த் ரிவ்யூ கொஞ்ச நாளில் நம்ம பார்ப்போம். அண்ட் ஆல்சோ த ஹெட்ஃபோன் ஜாக் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எம்ஐயில். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தே கிவன் யூ அ 10-watt ஆம்பிஃபயர். அது என்ன பண்ணுனா, நீங்கள் ஸ்பீக்கரில் போட்டிங்கன்னா, நீங்கள் சில லோ பட்ஜெட் ஃபோன்ஸ்லாம் ஸ்பீக்கரில் போட்டிங்கன்னா என்ன ப்ராப்ளம் ஆகுனா, சவுண்ட் அவ்வளோவா வராது. பட் இதில் வந்து 10-watt ஆம்பிஃபயர் கொடுத்ததுனால ஸோ சவுண்ட் பயங்கரமாக இருக்குது. சவுண்ட்லாம் இன் ஈவன் ஹெட்ஃபோன்ஸில் கேட்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இட்ஸ் ஆல்சோ கூட டபுள் பாலிகார்பனேட் கோட்டிங். அது என்னென்னா, நார்மலி ஃபோன்ஸில் சிங்கிள் கோட்டிங் தான் இருக்கும். இது வந்து டெம்பரேச்சர் வெளியில் விடுறதுக்காக, ஃபோன் சூடாகாமல் இருக்கிறதுக்கு இதில் டபுள் கொடுத்துருக்காங்க, இந்தியாவுக்காகவே பண்ணதுனால. ஸோ அகேன் அ குட் ஃபீச்சர். ப்ராசஸர் டிபார்ட்மெண்ட்டில் ஆல்வேஸ் தேவ் கான் டு தேர் ஃபேவரட் ப்ராசஸர், ஸ்னாப் ட்ராகன் 625. அதில் கம்ப்ளைண்ட்ஸே இல்லை. அண்ட் ஆல்சோ 4GB ரேம், ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் இருக்குது, ரெண்டு சிம் இல்லாட்டி ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். இதெல்லாம் வச்சுட்டு பெஸ்ட் பார்ட் இஸ் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். டிசம்பருக்குள்ளே ஓரியோ அப்டேட் வரும். அண்ட் ஆல்சோ ஆண்ட்ராய்டு பி, ஓரியோக்கு அடுத்து வர ஆண்ட்ராய்டு இதுக்கு தான் ஃபஸ்ட்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதில் கூகுள் ஃபோட்டோஸ் அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ், பிகாஸ் இது கூகுளோட கொலாபரேஷனில் இருக்கிறதுனால. அண்ட் ஆல்சோ ஐசிங் ஆன் த கேக் இஸ் இவ்வளோத்தும் இருந்து இதோட ரேட் வந்து ஒன்லி 14,999. இதை வாங்கினோன்னா இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. எம்ஐயை ட்ரஸ்ட் பண்ணலாமா 15,000-க்கு? இது வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டோ அமேசானோ எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது, நீங்கள் எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் வாங்கலாம். ஸோ அகேன் அ குட் திங். ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினோன்னா அதோட லிங்க் தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். தேங்க்யூ, திஸ் இஸ் மீ சைனிங் ஆஃப் ஃபார் டக்கி டக்கி. பை பை.